ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற பல வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் பல பேர்த்துக்கு போய் சேர்றதில்ல. அதனால் நம்ம டெலிகிராமில் ஒரு குரூப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக டெலிகிராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் அதில் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பல விதமான பெனிஃபிட்டும் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்மளாம் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுது. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் மூச்சு விடுறதுக்கு, அது இல்லாமல் மூட்டு தேய்மானம், முடி கொட்டுதல், கண்ணை சுற்றிய கருவளையம், அது இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வரக்கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு உடல் எடை குறைக்கிறதுக்காக நம்ம என்னென்னமோ பவுடர் சாப்பிட்றோம், என்னென்ன விதமான மாத்திரைகள்லையும் சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம உடலை குறைஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் சொல்ற சின்ன மெத்தடை மட்டும் நீ ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து உடல் எடை வந்து குறையும். இது வந்து நீங்கள் எப்போ ட்ரை பண்ணும் அப்படின்னா, காலையில் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து இரவு நேரங்களில் கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்தணும். இரவு நேரங்களில் எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, சாப்பிட்ட பிறகு இந்த பானம், அதாவது நான் சொல்லக்கூடிய எப்படி தயாரிக்கக்கூடிய பானத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும், உடல் வந்து வெகு விரைவில் குறைஞ்சிரும். இதுக்கு தேவையானது வந்து என்ன அப்படின்னா, கொத்தமல்லியோட விதைகள், ரெண்டாவது என்னன்னா ஜீரகம், அதுக்கப்புறம் என்னன்னா இஞ்சி, இது மூணுமே நீங்கள் வந்து எடுத்துக்கணும். முதல்ல வந்து ரெண்டு டம்ளர் தண்ணியை வந்து நல்லா அடுப்பில் வந்து வேக விடணும், அதாவது கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதைகளை அதில் போட்டுடணும். அதே மாதிரி மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகத்தை நீங்கள் வந்து அதில் போட்டுடணும். அதுக்கப்புறமா இஞ்சி வந்து ரெண்டு துண்டு வந்து கட் பண்ணி அதில் போட்டுருங்க. நல்லா வேக வச்சு அந்த தண்ணியில் வந்து நீங்கள் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு நீங்கள் சாப்பிட, அதாவது முட்டை சாப்பிடக்கூடாது. நீங்கள் வந்து அரை வயிறு வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு இந்த தண்ணியில் வந்து குடிச்சிட்டு நீங்கள் அதாவது சூடாக தண்ணியில் குடிச்சிட்டு நீங்கள் வந்து படுத்துருங்க. இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கொழுப்புகள் குறையும், அதே சமயத்தில் நல்லா ஜீர்ணமாகும். இந்த ஜீர்ணமாகற மூலமாக தொடல் வந்து சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரே வாரத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து பெறலாம். இது பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.